ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது தக்காளி குருமா. இதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ஜீரகம், காஷ்மீரி ரெட் சில்லி, டர்மரிக் பவுடர், தனியா, தேங்காய், ஒரு ரெண்டு அல்லது மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறது, ரெண்டு பச்சை மிளகாய். இது வந்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தக்காளியை பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நாலு தக்காளியை பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஒரே ஒரு வத்த மிளகா, சோம்பு, கசகசா, அது கூட முந்திரி பருப்பு உள்ளவங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எனக்கு முந்திரி பருப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு அது கூட பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ வாங்க எப்படி அரைக்கலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துட்டுருவோம். நம்ம முதல்ல கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அது கூட சோம்பு, கசகசா, வரமிளகாய், கொஞ்சம் தனியா, இதை நல்லா வறுத்துட்டு அது கூட முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிடுவோம். நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை இது கூட தேங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் அதோட முந்திரி பருப்பும் பொட்டுக்கடலையும். நான் இப்போ முந்திரி பருப்பு நிறையா இல்லைங்கிறதுனால பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இருக்கிறவங்க முந்திரி பருப்பு நிறையா வச்சுக்கலாம். வாங்க இதை இப்போ மிக்சியில் மாற்றி அரைச்சிட்டு அது ஆறுறதுக்குள்ள இந்த பக்கம் இன்னொரு பேனை வச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஜீரகம் தாளிச்சுண்டு இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ரெண்டு பச்சை மிளகாய். இது வந்து உங்களுக்கு பியூரி பண்ணுறதோட சேர்த்து பண்ணணும்னா அப்படியே போட்டு இதையும் பியூரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பச்சை மிளகாய் கீறி போடணும்னா இது ரெண்டு பச்சை மிளகாயே கீறி போட்டுருங்க. இது வதங்கட்டோம். வதங்கறதுக்குள்ள நம்ம அதை அரைச்சிட்டு பேசி இந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு, வெந்துருச்சு. இப்போ இது கூட இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி பியூரி, அதை விடுறோம் இல்லை. அது நல்லா கொதிச்சதும் இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ரெட் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் போட்டுடுறோம் அதில்.
நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வே இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாக்கா, கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு இப்படி அரைச்சி வைக்க வச்சுருக்க பேஸ்ட்டு இந்த மசாலாவை அதில் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொதித்ததும் இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டால் தக்காளி குருமா ரெடி. இது நல்லா கொதித்து வந்துடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு வெங்காயம் பூண்டு வேணுங்கிறாங்க, இந்த தாளித்து ஜீரகம் தாளித்ததும் வெங்காயம் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை போட்டு வதக்கிட்டு இந்த பியூரியை போட்டு மீதி மசாலாவை போட்டுக்கலாம். தக்காளி குருமா ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.